ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வெப் சீரிஸ்ல நடிக்கிறேமா கடைக்குட்டி சிங்கம் தீபா என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். தன்னுடைய வெள்ளந்தியான பேச்சினால் அனைவரையும் கட்டி போடுபவர் கடைக்குட்டி சிங்கம் தீபா. இவருடைய வெகுளித்தனமான பேச்சுக்கு ஏராளமான ரசிகர்கள் சின்னத்திரை வெள்ளித்திரையின கலக்கி கொண்டிருந்தவர் தற்போது வெப் சீரிஸிலும் மாஸ்க் காட்டி இருக்கிறார். அவரிடம் பேசினோம். ஆரம்பத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், என் நிறத்தையும் என் உடலையும் நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, ஆனா அதை நான் பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மொத்தியாபுரம் தான் என் சொந்த ஊர். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல இருந்த நிறைய குழந்தைகளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். எங்க ஊர் பக்கம் பீடி சுருட்டுற தொழில் நிறைய பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளைகளும் அந்த வேலை தான் பண்ணுவாங்க. அப்படி கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு இலவசமா டான்ஸ் சொல்லி கொடுப்பேன். அப்படி நான் டான்ஸ் சொல்லி கொடுத்த பிள்ளைங்க இப்போ மியூசிக் காலேஜ்ல படிக்கிறாங்க. காலையில காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் டான்ஸ் சொல்லி கொடுக்கறாங்க. அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க படிப்புக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. ஏதோ என்னால முடிஞ்சது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன் என்கிற சந்தோஷம் போதுமா எனக்கு என சொல்கிறார். இப்போ சென்னையிலும் கிளாஸ் எடுக்கிறேன். என்கிட்ட சிறப்பு குழந்தை ஒரு புள்ளை பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் அவளை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தவேமா. கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கலையை இலவசமா சொல்லி கொடுக்கிறது புண்ணியம் இல்ல என்றவர் சாப்பாட்டு பிரியராக மாறிய கதையையும் நம்மிடம் சொல்கிறார். சின்ன வயசுல நான் காணாம போயிட்டேனாம். என்ன தூக்கிட்டு போனவங்க சேவி மிக்சர்னு கொடுத்திருக்காங்க, நானும் நல்லா சாப்பிட்டிருக்கேன். அந்த காலத்துல பிள்ளைங்களை காணலனா கொட்டு அடிச்சுதான் தேடுவாங்க. அப்படி எங்க அப்பாவும் தேடிட்டு இருக்காரு. கடைசியா என்ன கண்டுபிடிச்சு எங்க அப்பா கூப்பிட்டு இருக்கு. நான் இவங்க தின்பண்டம் கொடுக்கறாங்கன்னு எங்க அப்பா கிட்ட போகவே இல்லையாம். உடனே எங்க அப்பா கடைக்கு போய் பொறி உருண்டை வாங்கி வரவும் ஓடி போய் அப்பாவை அப்பிக்கிட்டேனாம். அப்படி சின்ன வயசுல இருந்தே சாப்பாடுனா உசுரா இருந்திருக்கேன். இன்னொன்னு சொன்னா சிரிப்பீங்க, என் அண்ணன் நீ மருந்து குடிச்சா 2 பரோட்டா வாங்கி தரேன்னு சொன்னதுக்காக மருந்து குடிச்சு ஆஸ்பத்திரியில கிடந்திருக்கேன். எங்க வீட்ல டாக்டர்னு எல்லாரும் லவ் பிரச்சனைன்னு நினைச்சாங்களாம். பரோட்டாவுக்காகவான சொன்னதும் அங்கேயே எல்லாரும் சிரிச்சிட்டாங்களாம். என் பையனுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண கூட்டிட்டு போனாங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. பெத்த தாய் மனசு எவ்வளவு துடிக்கும்னு நினைச்சு பாருங்க. அப்போ அவனை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனதும் நான் என் வீட்டுக்காரங்க கிட்ட சாப்பிடணும் சொன்னேன். அப்போ அங்கே நின்னுட்டு இருந்த வாட்ச்மேன் உன் பிள்ளைய தானமே கூட்டிட்டு போயிருக்காங்க, நீ சாப்பிடணும் சொல்றன்னு சொன்னாரு. என் பிரச்சனை எனக்கு தான் தெரியும், சாப்பிட்டாதான் தைரியமா என் பிள்ளைய என்னால பாத்துக்க முடியும். அன்னைக்கு சாப்பிட்டும் என் பிள்ளைய பார்த்ததும் மயங்கி விழுந்துட்டேன். ஒரு நாள் முழுக்க எனக்கு குளுக்கோஸ் ஏத்துனாங்க. அப்போ டாக்டர் நீங்க தைரியமா இருந்தாதான் உங்க பிள்ளைய பாத்துக்க முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் என்னை நானே சமாதானம் செஞ்சுக்கிட்டேன். சந்தோஷமோ துக்கமோ எனக்கு சாப்பாடு முக்கியம். என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாரு, பசங்களை அவர் பாத்துக்கிறார். அதனாலதான் என் வேலையை என்னால செய்ய முடியுது. 20 வருஷமா நான் இப்படித்தான் பேசுறேன். என் கூட ஆரம்பத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நான் யாருக்காகவும் என்ன மாத்திக்கல. நான் சொல்ற சம்பவங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில நடந்த உண்மை. அதை வெளியில சொல்றப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால எனக்கு இப்போலாம் வெளியில பேசவே பயமா இருக்கு. நான் யதார்த்தமா என் மனசுக்கு தோன்றதான் பேசுறேன், பொய்யா திருச்சி எதையும் பேசுறது இல்லை என்றவரிடம் வெப் சீரிஸில் நடித்த அனுபவம் குறித்து கேட்டோம். ஆவுசம் அச்சி டீமில் இருந்து இனியன் தம்பி போன் பண்ணுச்சு. என்னுடைய இன்டர்வியூ பார்த்து அவங்களுக்கு பிடிச்சு போயிருக்கு, அக்கா நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சரி ஒத்துக்கிட்டேன். அங்கே எல்லோரும் வாலிப பசங்க தான் இருந்தாங்க, எல்லோரும் அக்கா அக்கான்னு பாசமா இருந்தாங்க. அங்கே நான் தான் பெரிய ஆளு. சின்ன பசங்களோட நடிக்கும் போது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. 2 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு. வெப் சீரிஸ்ல நடிக்கிறது வேற மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு பாராட்டினாங்க. கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது. இப்போ ஆரியா தம்பி கூட ஒரு படம் நடிக்கிறேன். அந்த பட பூஜையில் ஞானவேல் ராஜா தம்பி ரொம்பவே அன்பா நடத்தினாங்க. என் மேல அவ்வளவு அன்பா பேசின பூஜையில என் முன்னாடி நிக்க வச்சாங்க. கார்த்தி தம்பிக்கும் பாண்டியராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், அவங்கதான் என் வாழ்க்கைய மாத்தினவங்க. சமுத்திரக்கணி சார் கூட ஒரு ஷார்ட் பிலிம்ல சின்னதா ஒரு ரோல் பண்ணி இருக்கேன். அங்கே போயிருந்தப்போ என்ன பார்த்துட்டு சமுத்திரக்கணி சார் என்ன தேடி வந்து, அக்கா உங்க மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையும்னு ரொம்ப அன்பா பேசிட்டு போனாங்க. எந்த தளமா இருந்தா என்னம்மா, நல்ல வாய்ப்பு அமைஞ்சா நடிச்சிட வேண்டியதுதானே என்றவர் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். நெட்ல எல்லா நடிகைகளும் தப்பா சிலர் எழுதுறாங்கம்மா, எல்லா நடிகைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இதுவும் ஒரு வேளை யாரையும் சட்டுன்னு தப்பா பேசிட கூடாது. உள்ளே போய் பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். என்னை பிடிக்கும்னு சொல்ற என் தம்பிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஈஸியா யாரையும் தப்பா சொல்லிடக் கூடாதுமா என புன்னகைக்கிறார் தீபா. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.